Thank you.
Thank you.
Ya, dale, ¿no? Thank you.
Thank you.
tenho mais um. Thank you.
Thank you.
கன்யாதான சுபமைபவேன ஆச்சார்முகேன சங்கல்ப விதானேன சம்மத்ய கர்மகதிஷ்யே ஆச்சாரியம் த்வாம் பிரணீமதி ஸ்மரிஷ்யாமஹ. ஓம் திந்தராந்துராதரிஷாமிஜமிஷ்டாந்தரிஷேமி சர்வோபஜாரம்ஜமத்மஜாமி. ாங்கிஷிணீம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் த்வாபிகோ பக்வஜே ஸ்ரிஜம். அடியார்களே, இப்பொழுது கன்னியாதானம் என்கின்ற கிரியை நடைபெறுகின்றது. தேவலோகத்திலே தேவேந்திரனுடைய வல்ல யானை வளர்த்த பொன்னான தெய்வநாயகியை சூரர் சம்ஹாரம் முடிந்த பின்பு தேவர்கள் எல்லோரும் திருப்பரங்குன்றத்திலே மிகுந்த ஆனந்தத்தோடு முருகப்பெருமானுக்கு இந்த தெய்வநாயகியை தத்தம் செய்து கொடுத்து திருமணம் நிறைவேற்றினார்கள். அதன் பின்னொரு காலத்திலே தெய்வநாயகியோடு உடன் பிறந்த சகோதரியாகிய வள்ளி நாயகி பூலோகத்திலே வந்து வேடுவர் குலத்திலே வளர்ந்த காலத்திலே முருகப்பெருமான் பலவிதமான திருவிளையாடல்களை புரிந்து விநாயகப்பெருமானை வழிபட்டு விநாயகப்பெருமான் வந்து யானை வடிவிலே வந்து வள்ளிநாயகியாரை மிரட்டி பயப்படுத்தி முருகரிடத்திலே சரணடைய செய்து அதன் பின்னர் வள்ளிநாயகிக்கு திருமணம் நடந்த இரண்டு வரலாறுகளை ஒன்றிணைத்து இந்த கல்யாண மகோத்சவத்திலே இப்பொழுது தேவலோக பெண்ணாகிய தெய்வநாயகிக்கும் பூலோகத்தை பெண்ணாகிய வள்ளிநாயகிக்கும் இப்பொழுது கன்னியாதானம் செய்து கொடுத்து திருமணம் நடாத்த இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், முருகப்பெருமானுடைய இரண்டு சக்திகள், ஒன்று நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நினைத்து தீர்மானிக்கின்ற சக்தி,
இன்னொன்றோ நினைத்ததை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கின்ற சக்தி. இவை இரண்டும் இச்சாசக்தி கிரியாசக்தி என்று போற்றப்படுகின்ற தேவிமார்களாக பள்ளியாகவும் தெய்வநாயகியாகவும் முருகனுக்கு அருகிலே இருந்து காட்சி கொடுக்கின்றார்கள். ஞான சக்தி ஆகிய வேலாயுதம் முருகனுடைய கரத்திலே இருந்து நமக்கு ஞானத்தை தர, பள்ளிநாயகி நல்ல சிந்தனையை தர, தெய்வநாயகி நல்ல ஆற்றலை தர, நாம் எல்லோரும் நன்றாக சிறப்பாக வாழ்வதற்கு இந்த கல்யாண மகோற்சவத்திலே முருகப்பெருமானுடைய திருவருள் தரிசிக்கின்ற எல்லோருக்கும் கிடைக்கின்றது. எனவே அருமையான இந்த கல்யாண உற்சவத்தை கண்டுகளிக்கின்றவர்கள் அனைவருக்கும் இப்பொழுது நாம் எல்லோரும் நம்முடைய ஆத்மாவை முருகனிடத்திலே சமர்ப்பணம் செய்து அவனிடத்திலே சரணாகதி அடைவதை போல இப்பொழுது இந்த இரண்டு சக்திமார்களையும் முருகனிடத்திலே தத்தம் செய்து கொடுக்கின்றார்கள். இதோ இப்பொழுது முதலிலே தெய்வநாயகி திருமணம் இடம்பெற இருக்கின்றது. தெய்வநாயகிக்கு இப்பொழுது கோத்திர உச்சாரணம் செய்கின்றார். சிந்தூரகாந்திம் சரவிபினவகம் ஸ்ரீமயூராதிரூடம் ஷட்பத்ரம் தேவநாதம் மதுர்வதனிராவல்லபம் த்வாதசாட்சம் சக்திம் பானம் கிருபாணம் ததமபிதகதாம் சாபிதம் சவ்யகஸ்தே சாபம் வஜ்ரம் சரோஜம் கடகம் விவரம் சூலம் தானம். Hey.